வெல்கம் டு தி ஷூ கிச்சன். இன்னைக்கு நம்ம வத்தல் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்ல புளி எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு கப் வாட்டர் ஊத்தி ஊற வச்சுக்கிறோம். பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஹீட் பண்ணிக்கிறோம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1, கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இது பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் 20 கட் பண்ணி வச்சுருக்கேன், 15-20 வரைக்கும் போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் வத்தக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பூண்டு 10 பல் போட்டுக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சுண்டக்காய் வத்தல் 1/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் மணத்தக்காளி வத்தல் கூட போட்டுக்கலாம். இதை போட்டு இந்த ஆயிலில் லோ ஃப்ளேமில் வறுக்கணும். ஹையில் வதக்குனீங்கன்னா இது சீக்கிரம் கருகிடும், அப்புறம் கசப்பு எடுத்துக்கும். வதக்கும் போதே சுண்டக்காய் வாசனை வரும், அது வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போது மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் பொடி 3 டீஸ்பூன், உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மசாலா வாசனை போகிறதுக்கு வதக்கி விட்டுக்கிறோம். கரைச்சு புளி தண்ணி ஊத்திக்கிறோம். அதுலயே 1 கப் வாட்டர் ஊத்தி டைலூட்டடா புளி தண்ணி ஊத்திக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்ல இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். இந்த மாதிரி வந்ததும் 1 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். லோ ஃப்ளேம்ல இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்கணும். திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. சுவையான வத்தக்குழம்பு ரெடி. இது ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறதுனால நீங்கள் இதை 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக சாப்பிடலாம். சாதம் அப்பளம் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.